பெண்கள் ஜனாசாவுக்கு தொழலாமா, பெண்கள் ஜனாசாவை பின்துயர்ந்து போகலாமா, பெண்கள் கபர்களை சியாரத்து பண்ணலாமா, இந்த மூணும் ஒன்று கொண்டு இருக்கிறது தான். நம்ம சுருக்கமா விளங்க வேண்டிய ஒரு அம்சம் என்னன்னு சொன்னா, நபிகளாருடைய காலத்துல பெண்கள் ஜனாசாவுக்கு தொழுது இருக்கிறாங்க. ஆயிஷா ரதியல்லாஹு நபிகளார் மௌத்தா போய், ஆயிஷா ரதியல்லாஹு சமூகத்தை வழிநடாத்துற காலம், அவங்கட விடு மதீனத்து பள்ளிக்கு பக்கத்துல தான் இருக்கும், மையவாடி இருக்குது, என்ன மதீனா பள்ளியை தாண்டிதான் போகணும். ஒரு ஜனாசாவை தூக்கிக்கிட்டு வராங்க, அவங்க நேரம் மையவாடியை நோக்கி போய்கிட்டு இருக்கிறாங்க. ஆயிஷா ரதியல்லாஹு சொல்றாங்க, அந்த ஜனாசாவை கொண்டு வாங்க, நாங்க தொழணும்னவும் அந்த மஸ்ஜிதுல ஒரு இடம் இருந்துச்சு ஜனாசா தொழுவிக்கிறதுக்கு, அந்த இடத்துல கொண்டு வச்சு நபிகளாருடைய மனைவிமார் ஜனாசா தொழுத பிறகுதான் அந்த ஜனாசாவை தூக்கிக்கிட்டு போறாங்க. இப்போ ஒரு சலசலப்பு வருது, என்னடா இது புதுசு அப்படின்னு கதச்சிக்கல்றாங்க கொஞ்சம் பேரு. அப்ப ஆயிஷானை தெளிவாக சொன்னாங்க, உங்களை விட சிறந்தவர், உங்களை விட சிறந்தவர் யாரை சொல்றாங்க, முஹம்மது நபியை சொல்றாங்க. அவர்கள் எங்களோடு இருக்கும் பொழுது நாங்கள் சஹல் என்ற நபித்தோழருடைய ஜனாசாவிலே கலந்து கொண்டிருக்கிறோம் சொன்னாங்க. எனவே பெண்கள் விரும்பினா ஜனாசா தொழுகையில கலந்து கொள்ளலாம். விளங்குதா உங்களுக்கு? பாப்பாட ஜனாசா கடைசியா துவா கேட்டு அனுப்ப வேண்டியிருக்குது, ஒப்பாரி வச்சு வச்சு அழுது அனுப்பாம நீங்களும் என்ன செய்யுங்க, நிர்வாகங்கள்ட்ட அனுமதி கேட்டு எந்த சிறப்பும் வராத இரவு தொழுகைக்கு பள்ளியில் இடம் கொடுத்து வச்சிருக்கிறாங்க. எந்த சிறப்பும் இல்லைங்க. ஆயிஷா நாயி சொல்கிறார்கள், நபிகளார் இரவு தொழுகை தொழுவார்கள், நான் குறுக்கே படுத்துக் கொண்டிருப்பேன், நபிகளார் வித்திரு தொழுகிற நேரம் வந்துவிட்டால் என்னை எழுப்பி விடுவார்கள், நான் தொழுவேன். இதுதான் இரவு தொழுகைக்கும் பெண்களுக்கும் உள்ள தொடர்பு. உங்களுக்கு கடைசி பத்துல மட்டும் என்ன செய்வாங்க, முழு இரவு தொழுகைக்கும் எழுப்புவாங்க. இல்லாம வருஷம் முழுக்க ரசூலுல்லாஹ் தொழும் பொழுது ஆயிஷானை படுக்கிறவங்களா நிறைய ஆதாரம் புகாரில் உங்களுக்கு பார்க்கலாம். ஆனா அதுக்கு பள்ளியை பிரிக்கிறாங்க, இடம் கொடுக்கறாங்க. உம்மாட மையத்துக்கு மகளுக்கு தொழையலாது, பாப்பாட ஜனாசாவுக்கு மகளுக்கு தொழையலாது. எனவே சகோதரர்களே, நிர்வாகங்கள் இந்த சட்டத்தை கவனிக்க வேண்டும். ஜனாசா தொழுகையில் பெண்களுக்கு பங்கு இருக்கிறத விளங்கிக் கொள்ளணும். ஜனாசாவை பின்தொடர்ந்து போகலாமான்னு கேட்டா, சஹாபி பெண்மணி சொல்றாங்க, உம்மு சலமா ரதியல்லாஹு நினைக்கிறேன் சொல்றாங்க, நுஹீனா அனித்திபாஇ ஜனாயிஸ் வலம் யுஸம் அலைனா, ஜனாசாக்களை பின்தொடர்வதை விட்டும் நாங்கள் தடுக்கப்பட்டோம், ஆனால் வன்மையாக கண்டிக்கப்படவில்லை. ஜனாசாவை பின்தொடர்வதை விட்டும் நாங்கள் தடுக்கப்பட்டோம், வலம் யுஸம் அலைனா, அதை வன்மையா ரசூலா தடுக்கல. அப்ப அர்த்தம் என்ன, வளமையாக்கி கொள்ளாமல், தொடர்ச்சியாக்கி கொள்ளாமல் ஒரு உம்மாட மையத்துக்கு, ஒரு வாப்பாட மையத்துக்கு மாதிரி என்ன செய்யலாம், அதை கண்டினியூ தொடராக ஆக்கி கொள்ளாம தேவைக்கு என்ன செய்யலாம், கணவண்ட மையத்து இது மாதிரி ஒன்றுக்கு ரெண்டுக்கு போயிட்டு வாரத்துக்கு என்ன இருக்குது, அனுமதி இருக்குது. ஆண்கள் போற மாதிரி என்ன அனுமதி பெண்களுக்கு இல்லை. ஆனா நூத்துக்கு நூறு வீதம் தடுக்கப்படவும் இல்லை. கபர்களை சியாரத்து செய்யலுமா இயலாதான்னு கேட்டா, எங்களை சமூகத்துல வந்து கட்டப்பட்ட சியாரங்களை பெண்களுக்கு தாராளமா என்ன செய்யலாம், ஜியாரத்து பண்ணலாம். மையவாடிக்கு போறண்டா பெரிய பாவம், சிறுக்குக்கு மேல கொண்டு போய் வச்சிருவாங்க. விளங்குதா? தெளிவான ஹதீஸ் ஆதாரங்கள் இருக்குது. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு நாள் மையவாடிக்கு பக்கத்தால போறாங்க, ஒரு பெண்மணி கபருக்கு பக்கத்துல இருந்து கொண்டு அழுது கொண்டு இருக்கிறார். நபிகளார் சொல்றாங்க, பெண்ணே இஸ்பிரி, பொறுமையாயிரு, அந்த பொம்பளைக்கு ரசூலுல்லாஹ் தெரியாது, எனக்கு வந்த கவலை உங்களுக்கு வந்தா தெரியும், போங்கப்பா போறதுக்குன்ற மாதிரி என்ன சொல்லி விட்டாங்க, ரசூலுல்லாஹ் போயிட்டாங்க. அழுது முடிஞ்சு திரும்பினாதான் விளங்குது, யாரு வந்தது போனது, யாருக்கு சொன்னதும் ரசூல்லா உடனே போனாங்க. அல்லாஹ்வின் தூதரே, நீங்க தெரியாம நான் சொல்ற ரசூல்லா சொன்னாங்க, சதுமத்தில் ஊழா, பொறுமை என்பது முதல் கட்டத்துல வரணும், வந்து மன்னிப்பு கேட்டு வேதம் இல்லைன்னு என்ன செஞ்சாங்க, ரசூல்லா சியாரச்சிய போகவானும் கபூர் அதெல்லாம் தடுக்கல, பொறுமை அங்க வந்திருக்கணும். யார் என்ன அட்வைஸ் பண்ணினாலும் அந்த அட்வைஸ கேட்கறது என்ன, பொறுமைன்றது ரசூலா என்ன செஞ்சாங்க, சொல்லி கொடுத்தாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு நாள் ஆயிஷா நாயியோட தூங்கிக்கிட்டு இருக்கிறாங்க, திடீர்னு ரசூலுல்லாஹ் எழும்பினாங்க. ஆயிஷா நாயி இந்த செய்தியை உங்க புகாரில பார்க்கலாம், எழும்பி ஆயிஷா நாயி சின்ன புள்ள தானே, ரசூலுல்லாஹ் மௌத்தா போகும் பொழுதே 16 வயசு, எவ்வளவு சுஃப்டா நடந்துகிட்டு இருப்பாங்க, சின்ன புள்ள எழும்பிடக்கூடாதுன்றதுக்காக சத்தம் இல்லாம ஜுப்பாவை எடுத்து போட்டுக்கிட்டாங்க, சத்தம் இல்லாம கதவை திறந்து சத்தம் இல்லாம நடந்து போனாங்க. ஆயிஷா நாயும் பார்த்தாங்க இவர் எங்கேயோ போறாருன்னு, பின்னால என்ன செஞ்சாங்க, எங்கேயோண்டா சும்மா இல்ல, 10 பேர் இருக்கிறாங்க தானே, அடுத்த மனைவி வீட்டுக்கு போயிருவாங்களோன்னு தேடி போயிருப்பாங்க. போனாங்க ரசூலுல்லாஹ்க்கு பின்னாலே போனா, நபிகளார் நேரா போனாங்க ஜன்னத்துல் பக்கி பக்கத்துல இருக்கிற மையவாடி, பின்னால போய் நின்று என்ன செஞ்சாங்க, துவா கேட்டாங்க. கேட்டுட்டும் ஆயிஷானுடைய மையவாடிக்கு தான் போறாங்கன்னு கூட வரல, ரசூலுல்லாஹ் முடிச்சவங்க மலமல நடக்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஆயிஷானாகி என்ன ஓடி வந்தாங்க, ரசூலுல்லாஹ் நடக்கும் பொழுது நடந்தாங்க, ஓடும் பொழுது ஓடினாங்க, வந்து ரசூலுல்லாஹ்க்கு முன்னு வீட்டுக்கு வந்து போத்தி படுத்துட்டாங்க. என்ன நடக்கும், ஓடி வந்தவர் படுத்தா
வௌரு மேல கீழே போக ஆரம்பிச்சிடும். என்னப்பா இது வௌரு மேல கீழே போகுதுண்டா? ஆயிசனா சொன்னாங்க, அல்லாஹ் இதான் நடந்தது, எனக்கு முன்னால போன கருப்பு முண்டை நீதானான்னு என்ன செஞ்சாங்க ரசூலுல்லாஹ் கேட்டாங்கன்னா அவனோட வாழ்க்கையில நடந்த சுவாரஸ்யம். இப்ப ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அல்லாஹ் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அனுப்பி சொன்னான், கபரில் உள்ள என்ன உகத்துல மரணித்து போனவர் துவா கேட்க சொன்னான், அதுக்கு தான் போய் கேட்டுட்டு வந்தேன் சொல்லும் பொழுது ஆயிசனாய் கேட்டாங்க, அல்லாஹ்வின் தூதரே நான் கபறுகளை சியாரத்து செய்ய போனால் என்ன செய்ய வேண்டும்? இப்ப ரசூல் என்ன சொல்லிருக்கணும், பொம்பளைக்கு போயலாம்னு சொல்லிருக்கணும் தானே? அப்படி சொல்லல, நீ மையவாடிகளை தரிசிக்க போனால் அஸ்ஸலாமு அலைக்கும் அஹல தியாரி மினல் முஃமினீன் என்ற இந்த துஆவை என்ன செஞ்சாங்க, ஒரு பெண்மணிக்கு தான் ரசூலா படிச்சு கொடுத்திருக்காங்க. எனவே பெண்கள் வளமையாக்கி கொள்ளாம என்ன செய்யலாம், தாராளமா மையவாடிகளை போய் அஸ்ஸலாமு அலைக்கும் அஹல தியாரி மினல் முஃமினீன் வல் முஸ்லிமீன் என்ற இந்த துஆவை ஓதிட்டு வாரத்துக்கு தாராள அனுமதி இருக்குது. இதுதான் ஜனாசாவுக்கும் பெண்களுக்கும் உள்ள தொடர்பு. பெண்கள் ஜனாசாவை வீட்டில் வச்சு தொழலாமாண்டா, தொழுதுட்டு போற ஜனாசாவை தான் என்ன செஞ்சாங்க, கொணந்து வச்சு பள்ளிகளுக்கு ஜனாசா நடத்தினாங்க. எனவே பள்ளியில் இடம் இல்லையா, வீட்டில் வச்சு என்ன செய்யலாம், தொழுது போட்டு பள்ளியில் கொண்டு போய் இதெல்லாம் அழகா பேசி கீசி என்ன செய்ய வேண்டியது, செய்ய வேண்டியதை அல்லாமல் சண்டை பிடிச்சு கொண்டு அடிச்சு பிடிச்சு கொண்டு என்ன செய்யறதல்ல. ஜனாசாவுடைய கடமைன்றது ஃபர்து கிஃபாயா, எல்லோர் மீதும் கடமையானதல்ல. ஒருத்தர் செஞ்சாலும் என்ன செஞ்சிடும், கடமை முடிஞ்சதை விளங்கி சுண்ணாவை செய்யற பாக்கியம் கிடைச்சா அமைதியா சந்தோஷமா வீட்டுக்கு செய்வோம், அடிச்சு பிடிச்சிக்கிற என்ன செய்ய தேவையில்ல. ரெண்டு தடவை ஜனாசா தொழுகிறதை எல்லாம் என்ன இல்ல தடை அல்ல, ஏன் தொழுதுட்டு கொண்டு போன ஜனாசாவைத்தான் ஆயிஷானா என்ன செஞ்சாங்க, பள்ளியில கொண்டு வச்சு தொழுதான். முஸ்லீம் அல்லாதவர்கள்ட்ட ஜனாசாக்களை கலந்து கொள்ளையிலும் உண்டா? அல்லாஹ் வந்து குறிப்பிட்டு சொல்கிறான், வக்கத் நஸ்ஸல அலைக்கும் ஃபில் கிதாபி அன் இதா சமிஅதும் ஆயாத்தில்லாஹி யுக்ஃபரு பிஹா வயஸ்தஹஸஉ பிஹா ஃபலா தக்உது மஅஹும். நபிகளாரை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், நபியே அல்லாஹ் உங்களுக்கு இறக்கி வைத்த வேத கட்டளை என்னவென்று சொன்னால், அன் இதா சமிஅதும் ஆயாத்தில்லாஹி, அல்லாஹ்வுடைய வேத வசனங்கள் புறக்கணிக்கப்படுகிற இடங்கள், அல்லாஹ்வுடைய வேத வசனங்கள் கேவலப்படுத்தப்படுகிற இடங்களை நீங்கள் கண்டால் அவர்களோடு நீங்கள் அமர வேண்டாம், அவர்களோடு நீங்கள் இருந்துவிட்டு நீங்களும் அவர்களை போன்றவர்கள்தான். நடிக்கிறது நல்லா விளங்குது, சிறுக்கு செய்றாண்டு நல்லா விளங்குது, குபுரு செய்றாண்டு, மனுஷன் திருப்திக்காக நடிக்கிறவங்க முனாஃபிக்குகள், அவர்களும் காபிர்களும் நரகத்தில் ஒன்று சேர்க்கப்படுவார்கள். அதனால ஒரு காபிருடைய ஜனாசாவுக்கு போனா அங்கே கும்பிடுதல்கள் நடக்கும், மனிதனுக்கு மனிதன் வழிபாடுகள் நடக்கும், படைத்தவன் அல்லாஹ்வை கோபமூட்டுகின்ற ஏராளமான செய்திகள் நடக்கும். அப்படிப்பட்ட ஒரு இடத்துல முஃமின் இருக்கக்கூடாது, அந்த இடத்தை கட்டாயம் பரிசரிப்பு செய்து, திருமண வீடும் சரி, மையத்து வீடும் சரி, மாற்று மதத்தவர்களோடு நடக்க எந்த இடமும் சரி, அல்லாஹ்வை கோபமூட்டுகின்ற குர்ஆனுடைய கட்டளைகள் கேவலப்படுத்தப்படுகிற நிகழ்வுகள் நடக்கும் என்றால் அந்த இடம் ஒரு முஃமினால பரிசரிக்கப்பட வேண்டிய இடம் என்று அல்லாஹ் சொல்லிக்கிறார். இதுதான் செய்தி.